வணக்கம் நண்பா, என் பேர் கிஷோர்குமார். நீங்கள் பார்த்து நிற்கிறது கேகாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெல்லா ஆட்டோமொபைல் அப்புறமா டெக்கோ எலக்ட்ராவோட எலக்ட்ரிக்கல் வேரியண்ட் பற்றி. வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம், என்னென்ன வேரியண்ட் இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெல்லாவோட எஸ்ஏ 2000 வேரியண்ட்டை பற்றி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். 60 volt 32 AH கெப்பாசிட்டி இருக்கிற இந்த பேட்டரி ஒரு ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியில் 90 km டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இதோட மோட்ரு கண்ட்ரோலர் அப்புறமா பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எம்சிபி ஸ்விட்ச் இருக்குது. இந்த வண்டியோட மோட்ரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 250 watts இருக்குது. ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை, இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெல்மெட் கூட தேவையில்லை. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தோன்னா பேட்டரி கெப்பாசிட்டி இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஹெட்லைட் அப்புறமா பார்க்கிங் லைட் இண்டிகேட்டரோட இருக்குது. இந்த வண்டியோட ஹேண்டில் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது, மோட் கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குது, ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விட்ச், பார்க்கிங் ஸ்விட்ச், ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச், ஹாரன் இருக்குது. சீட் கீழே ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதே லெக் ரூம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் எடுத்துன்னு போகலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது வித் பேக் ஹோல்டரோட. மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர்லெஸ் கீ இருக்குது, பார்க்கிங் லைட் இருக்குது, டே டைம் ரன்னிங் லைட் இருக்குது, டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்க் இருக்குது, அதோட அலாய் வீல், டியூப்லெஸ் டயர், டிஸ்க் பிரேக்கு எல்லாமே இருக்குது. ரேர் வீலில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் இப்படி எரியும். ஹெட்லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹெட்லைட் பற்றி சொன்னோன்னா சரியான பிரைட்னஸ்ஸு, ஹை பீமில் போட்டிங்கன்னா இப்போது வெளிச்சத்துலேயே செம்மையாக தெரியுது. பில்லியன் ரைடரோட பேக் சப்போர்ட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பாடி கலர்லேயே வர்றதால பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த வண்டியோட பாடி டிசைனு அப்புறமா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட்டு பார்க்குறதுக்கே வண்டி ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. இந்த வண்டியோட சீட் லென்த்து லென்த்தியாக இருக்கிறதால ரெண்டு அடல்ட்டு ஒரு குழந்தை ஆறாமல் போகலாம். இந்த வண்டியோட லோட் கெப்பாசிட்டி 200 kg இருக்குது வித் பேசஞ்சரோட. இந்த வண்டியில் 3 டிரைவிங் மோடு வருது. ஃபஸ்ட் டிரைவிங் மோடு, செகண்ட் டிரைவிங் மோடு, தேர்ட் டிரைவிங் மோடு. இதோட டாப் ஸ்பீடில் போனாலும் இதோட சவுண்ட் இவ்வளோ தான். டார்க் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கலியா ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஆக்சிலேட் கொடுத்தா அப்படியே புச்சின் போயிடும் போல. இன்ஸ்டன்ட் லைக் ஸ்டார்டிங் பிக்கப் தெரிய இல்ல. பிரேக் புடிச்சு ஆக்சிலேட் கொடுத்தா போகும். ஹே ஸ்டார்டிங் சம்ம டார்க்கா இருக்கு. அடடடா ஓகே, சரி ஓட்டியே பார்த்துடலாம் வாங்க. முன்னாடி பாருங்கள் ஸ்லோப் எப்படி இருக்குன்னு, சல்லுன்னு ஏறுது. நான் இன்னும் மோட் 1 தான் ஓட்டின்னு இருக்கேன். 16 வயசு மேலே இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸு, ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன்னு எதுவுமே இல்லை. வண்டி எடுத்தோமா போனோமான்னு இருக்கலாம். ஸோ இதுதான் இனிமேல் ஃப்யூச்சரு, யூஸ் பண்ணிக்கோங்க. மோட் 2 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாம்.
டார்க்கு ஆசம் டார்க். அப்படியே இந்த வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மோட்டாரோட வாரண்டி 2 இயர்ஸ் வருது, பேட்டரியோட வாரண்டி 3 இயர்ஸ் வருது. இந்த வண்டியோட சார்ஜர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், எஃப்சிபி இதெல்லாம் 1 இயர் வாரண்டி வருது. இந்த வண்டியோட பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 4 to 5 hours எடுக்குது. நான் வண்டி ஓட்டும்போது ஹார்ன் அடிக்கிறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் பட்டனை அமுக்கிட்டேன், பட் ஸ்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது ஹார்ன் சவுண்ட் எப்படி வருதுன்னு கேட்கலாம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா சல்லுன்னு போகுது. சூப்பர் சூப்பராக போகுது ஜி, செம்மையாக போயின்னு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஜிபிஎஸ் லொக்கேஷனு, அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெல்லா எஸ்ஏ 2000. இந்த லோ ஸ்பீட் வேரியண்ட் வெஹிக்கல் இதே நம்மளுக்கு போதுமான ஸ்பீடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் பசங்களும் பெண்களும் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை. இந்த வண்டி உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கார்டெல்லாம் போட்டு உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக கொடுப்பாங்க. இது ஃப்ரீ தான், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. பெங்களூரில் உங்கள் ஷோரூம் எங்கே இருக்குது சார்? ஓகே, இது வண்டியோட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி 3 இயர்ஸ் டெனர் வரை கிடைக்குது. ஓகே, மினிமம் நீங்க 15 to 20% நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். ஈஸி இஎம்ஐ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிக்காவே இது கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இருக்கு, ஷாப் சென்ஸ் வந்துட்டு வந்துருக்கு. ஓகே, நீங்க பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா இருக்கு, லோன் டேப் இருக்கு, கிரெடிட் ஃபேர் இருக்கு, ஐடிஎஃப்சி இருக்கு. ஓகே, அது இல்லாமல் எம் ஸ்வைப்லேயும் வந்துட்டு நாங்கள் இஎம்ஐ வந்து கனெக்ட் பண்ணலாம். எம் ஸ்வைப் இருக்குது. ஓகே சார், ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குயிக்காக. ஓகே, இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கு சார். எனக்கு இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி கிடையாது. மேண்டட்ரி கிடையாது. மேண்டட்ரி கிடையாது. ஓகே, பட் இப்போ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். நம்ம சேஃபாக இருக்கணும்னாக்கலாம் நம்மளுக்கு சேஃப்டி மெயின். அதுக்கோசரம் வந்துட்டு கம்பல்சரி நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். அது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எங்களுடைய கடமை, பண்ணிட்டு கொடுத்துருவோம், மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, லைஃப் கோட் ஓகே வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இயர் இன்சூரன்ஸ் அவங்க பண்ணி இருக்கலாம். ஏன்னா 1300 to 1500 ரூபீஸ். ஓகே, அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணோன்னு கேட்டிருக்கேன். வாங்க, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சார், நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார், பண்ணி கொடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். ரெஃபரன்ஸ் சொல்ல சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிருக்காங்கன்னு காட்டினாலே பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார். கேட்டிங்கல்ல, சப்ஸ்கிரைப் ஆகாதவங்க இப்போவே ஆகிடுங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கிறேன். நான் கிஷோர்குமார், நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கேகாப்ஸ் தமிழ். பை.